வணக்கம் மக்களே சோ ஆள் இல்லாத கடையில யாருக்கிட டீ போடுறீங்க அப்படின்ற மாதிரி தான் குரங்கு கையில மாலையை கொடுத்தா அந்த மாலையோட நிலைமை கூட அந்த மாலைய கரெக்டா தமிழ் சீசன் செவனோட கோஸ்டிங் இதை கமல்ஹாசன் கொடுத்து போட்டு அந்த பிக் பாஸ் டீம் படுற பாட இருக்கு பாருங்க எப்பா சாமி சரி இந்த வீடியோல நம்ம பூர்ணிமாவை காப்பாற்ற நடக்கின்ற விடயங்கள் மக்களை நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க பிரதீப் அவர்களை தூக்குவதற்கு அந்த உமன் கார்டு விடயத்தில் காரணம் சரிங்களா அதாவது போட்டது துரோகி ரவீனா அவங்க வேற கேட்டகரி அவங்களும் பங்கு தான் ரவீனா அண்ட் மணி பட் அந்த பிளான போட்டது பூர்ணிமா சரிங்களா அதை பற்றி நான் பேசுறேன் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அதை பண்ண ஆரம்பிச்சது மாயா அண்ட் அதே போல அதுக்கு ஆட்களை திரட்டினதே வந்து நிக்சன் இதை வந்து நம்ம திரும்ப திரும்ப பேசணும் ஏன்னா இன்னைக்கு அந்த முல்ல ஏதாவது ஒன்று வெளியில போகணும் இந்த வீக் அப்படின்றத என்னுடைய விருப்பம் கண்டிப்பா பூர்ணிமா வெளியில போனா சந்தோஷம் சரிங்களா அதற்காக இந்த டோபிக் ஒண்ணு அப்புறம் வந்து இந்த விஜய் வர்மா வர்மா விசித்திரா கிட்ட பிரதீப்பத்தி சொன்னது அதுல எனக்கு ஒரு மாற்று கருத்து இருக்கு கண்டிப்பா நான் அதை பற்றி பேச ஆசைப்படுறேன் இந்த விடயங்களை இந்த வீடியோல பாக்கலாம் லைக் பண்ணீங்கன்னா பல பேருக்கு போகும் உண்மையே பேச நான் பயந்ததும் இல்ல தயங்கினதும் இல்ல மூணு வருஷம் பண்ணிருக்கேன் இனிமேலும் பண்ணுவேன்

இந்த பூர்ணிமா வந்து மாயா சொல்லுவாங்க ஒண்ணு அவன் இருக்கணும் இல்ல நாங்க இருக்கணும் அவன் தான் வேணும் அப்படின்னா அந்த ஐம்பது லட்சத்தை எடுத்து அவங்க கொடுத்துருங்க நாங்க போயிடுறோம் இந்த வீக்கெண்ட் வந்து டைரக்டா கமல்ஹாசன் கிட்ட வந்து அவங்க கமல்ஹாசன் சார் நாங்க நம்ம கமல் அப்படின்னு தான் சொல்லுவோம் வெளிநாட்டுல பேரை சொன்னாலே மரியாதை தான் சரிங்களா சார் போடணும் அப்படின்னு இல்ல சோ இப்ப கமல் கமல் கிட்ட வந்து நான் வந்து சொல்ல போறேன் அவன் வேணுமா நம்ம வேணுமா ஒரு ஆள் வேணுமா இல்ல நம்ம எல்லாரும் வேணுமா அவன் அவன் இருக்கிறது அப்படின்னா அரை பிரதீப் இருக்கிறது அப்படின்னா நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணிடுவோம் அப்படின்ற அந்த ஒரு ஐடியா அந்த ஒர்க் அவுட் அவன் வேணுமா நம்ம வேணுமா பிரதீப் வேணுமா அதர் ஹவுஸ்மேட்ஸ் வேணுமா பிரதீப் வேணுமா நம்ம எல்லாரும் வேணுமா அப்படின்ற ஒரு ஐடியாவை முதல் முதலா இந்த பிக் பாஸ் சீசன் செவன்ல வாயால சொன்னது வந்து பூர்ணிமா அதற்கான வீடியோக்கள் எல்லாம் பக்காவா இருக்கு சரிங்களா பக்காவா இருக்கு இப்ப சோஷியல் மீடியால கூட போன வீக் ஃபுல்லாவே ட்ரெண்ட் ஆச்சு சோஸ்ட் பூர்ணிமா அந்த பிளான் மனசுல இருந்த அந்த மன்மத்தை எல்லார் மத்திலும் திணித்தது வந்து பூர்ணிமா ரெண்டாவது இந்த ஐடியா நல்லா இருக்கே அப்படின்னு போட்டு அதை கேட்டுக்கிட்டு அதற்கான அணியை திரட்டினது வந்து மாயா பிரதீப் இருந்தா ஐசு கூட வந்து ஜொலியா இருக்க முடியாது தன்னுடைய அந்த கேவலமான எண்ணங்களை நிறைவேற்ற முடியாது அதனால பிரதீப துக்கோணும் ஏன் அப்படின்னா அந்த வீக் வந்து போய் சொல்லிருப்பாரு ஐசுக்கு வந்து இந்த நிக்சனான கெட்ட பேர் வருது அவங்களோட வந்து அவங்க தள்ளி இருக்க சொல்லியிருக்காங்க அப்படின் சொல்லிட்டு பிரதிபர்களோட அதுக்கு போயிருக்கு சொல்வார்கள் அடைய உன்னால அந்த பொண்ணுக்கு வந்து பிரச்சனை போல இருக்கு அந்த பொண்ணு உன்னோட விட்டா ஒரு பணக்கார பொண்ணு ஏழை பையனை கலட்டி விட்டுடா அப்படின்னா ஒட்டுமொத்த பழியும் அந்த பொண்ணு மேலதான் வரும் அது அந்த பொண்ணுக்கு திரும்ப ஒரு பேக் ஃபைனா இருக்கும் சோ அதனால அவங்களும் இருக்கட்டும் நீயும் பேசாம நடுவுல நான் வந்து ஐசுக்கிட்ட போய் வந்து தொல்லை கொடுக்குற மாதிரி பண்றேன்

அதனால பிரதீப் எத்துக்கோணும் சோ பிரதீப் இருந்தா பெண்களுக்கு சேஃப்டி இல்லை அப்படின்னு அவன் ஒரு பக்கம் இந்த மாயாவோட சேர்ந்து பிரதீப் எதிராக அணிய வந்து சரிங்களா இந்த தான் மாயா உருவாக காரணம் பூர்ணிமா அந்த பிளான வாயால் சொன்ன நபர் பூர்ணிமா மறந்துடாதீங்க மக்களை நேத்து கூட இந்த மாயா பூர்ணிமா கிட்ட சொல்லுவாங்க எல்லா தப்பும் பண்ணி போட்டு நான் என்ன பண்ண எனக்கு தெரியாது கேவலமா இருக்கு பூர்ணிமா கேவலமா இருக்கு ம் ரொம்ப கேவலமா இருக்கு ஒரு குற்ற உணர்வு கூட இல்லாம இருக்கீங்க பாருங்க அதுதான் சத்தியமா நமக்கு பெயின்ஃபுல்லா இருக்கு எப்படிடா பா இது ஒரு சி சோ அப்படி இருக்க கூட இந்த மாயா சொல்றாங்க பிரதீப் டைட்டில் வின்னர் அப்படின்னு தெரிஞ்சவனா அவனையே பிளான் போட்டு தூக்கினோம் இல்ல அவனையே வழியில் அனுப்பிடும் இல்ல சோ இதுக்க பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சி கமல்ஹாசன் நடத்தினா இப்படித்தான் இருக்கேன் பில்ல நீங்க எல்லாம் உள்ளுக்குள்ள இருப்பானுங்க நல்லவங்க எல்லாம் வெளியில கமல்ஹாசன் இந்த சீசன் ஒரு உருப்படியான விடயம் என்ன தெரியுமா நல்ல விடயம் என்ன தெரியுமா கமல்ஹாசனோட உண்மை முகம் ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கும் தெரிஞ்சது முக்கியமா தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிஞ்சது தமிழ்நாடு தப்பிட்டு சரியா ஓகே சரி அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மக்களே பூர்ணிமா வந்தா தூக்கிடுங்க சரிங்களா மாயா வந்தா தூக்கிடுங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த வர்மா விஜய் வர்மா வந்து விசித்ரா கூட விசித்ரா மேம் கூட பேசிக் கொண்டிருப்பாங்க அப்ப இவங்க விசித்ரா மேம் சொல்லுவாங்க பிரதீப்பை பத்தி கேட்பாங்க நினைக்கிறேன் அப்ப விஜய் வர்மா வந்து சொல்லுவான் சொல்லுவாரு எப்படின்னா நான் பிரதீப்போட பேசிட்டேன் அவன் ஜாலியா தான் அப்படின்னு விசித்ரா சொல்லுவாங்க இல்ல இல்ல என்னதான் இருந்தாலும் அது ரெட் கார்டு கொடுத்தது தப்பு திட்டி அனுப்பி இருக்கலாம் ரெட் கார்டு கொடுத்தது அக்செப்ட் பண்ண முடியாம இருக்கு நான் வெளியில போய் பிரதிபோட பேசி வந்து இவர் திரும்ப சொல்றாரு அவன் ஜோலியா தான் இருக்கான் நீ சார் வாங்க சார் விஜயவர்மா சார் வாங்க நீங்க உங்க அப்பாட காசு இருக்கு பணக்காரர் நீங்க வந்து ஜெலோ காட்டை வாங்கி போட்டு வெளியில போவீங்க அதே மாதிரி வயிற்காட்டின்றியா மக்கள் உங்களை யாரும் எதிர்பார்க்கல யாரும் கால் பண்ணல அப்படின்னாலும் உங்களுடைய அரசியல் பலம் பண பலம் வந்து உங்களை உள்ளுக்குள்ள தூக்கி போடுற அளவுக்கு உங்கள்கிட்ட நிறைய பவர் இருக்கு ரெண்டு மூணு கார் இருக்கு ரெண்டு மூணு பங்களா இருக்கு சோ உங்களுக்கு வந்து இந்த இந்த லைஃப் ஃபுல்லாவே நீங்க வேலை செய்யாட்டா கூட உங்களுக்கு வந்து ஒன்னும் பிரச்சனையே இல்ல காசுக்கு சரியா ஆனா இங்க பிரதீப் அப்படியா கோவாக்கு போயிட்டு அங்க சுத்தி பார்க்க காசு இல்லாம ரூமுக்குள்ளே இருக்காரு பிளைட்ல போனவர் பஸ்ல வரணும் அடுத்த நாள் வந்து கொஷன் மார்க் வாழ்க்கை இதுதான் அவங்கட லைஃபு நம்மட லைஃபு நீங்க வந்து எப்படி சார் அவர் ஜொலியாத்தான் இருக்காருன்னு அவர் வந்து என்ன கொண்டா இருப்பார் எல்லார்டையும் கஷ்டம் மனுஷனா நம்ம புரிஞ்சுக்கணும் ஒரு ஏழை ஒரு நடத்துல தான் இன்னொருத்தர் நம்மள மாதிரி இருக்கிறோட எண்ணங்களை வந்து அவங்க பேசாட்டியும் அவங்களோட மைண்ட் பண்ண முடியும் இதெல்லாம் வந்து பாக்குற மக்களுக்கே ஈஸியா புரிஞ்சுக்கொள்ளும் அவருடைய நிலைமை பட் விஜய் வர்மா வந்து சொன்னதான் எனக்கு ரொம்ப இதா இருந்துச்சு அவன் மறந்துட்டான் ஜொலியாத்தான் இருக்காங்கன்னு சத்தியமா அப்படி யாருமே சொல்லாதீங்கிறாப்பா பிரதீப்புக்கு நடந்தது பாவத்திலும் பாவம் கொடுமையிலும் குச்சம் கொடுமையிலும் கொடுமை ஐம்பது லட்சம் ரூபாய் டைட்டில் வின்னர் எல்லா நேமலையுமே சீசன் செவன் டைட்டில் வின்னர் பிரதீப் ரெட்டி வரணும் நிறைய வாய்ப்புகள் போக வேண்டி இருந்துச்சு பட வாய்ப்புகள் தவிர நிறைய வேற வாய்ப்புகள் இருக்கு மக்களே இப்ப விளம்பரங்கள் பிராண்டை வந்து ப்ரமோட் பண்றது நிறைய இன்டர்வியூக்கள் அப்படின்னு சோ ஒரு அப்படி வர வேண்டிய ஒரு இளைஞரோட வாழ்க்கை முப்பத்தி மூணு வருஷம் இதுக்காக காத்திருந்தாரு அவரோட வாழ்க்கையை நாசப்படுத்திட்டீங்களா அதுக்கப்புறம் எப்படிப்பா அவரால் ஜொலியா இருக்க முடியும்னு நீங்க அதை சொல்றீங்க அவன் ஜொலியா தான் இருக்காருன்னு இதுதான் இது வழக்கம் போல என்னோட மனசுல இருந்ததுகள் நடந்த விடயங்களை நான் உங்ககிட்ட சொல்லிருங்க பூர்ணிமா வந்தா தூக்கிதுங்க முதல் குற்றவாளியே இதுல தான் சரிங்களா வெளியில அனுப்பிடுங்க கருத்தை வந்து சொல்லுங்க வீடியோ லைக் பண்ணுங்க நன்றி